பள்ளிப்பாளையம் சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மொத்தம் தனியாக நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. 25 தண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி டொமேட்டோ இது பம்ப்கின் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து கொத்தமல்லி விதை, அப்புறம் ஜீரகம், சோம்பு, ஏலக்காய், பட்டை கிராம்பு, ஒரு பிளாக் கலர் பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வத்தல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. விதை இல்லாத வத்தல் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து பேனில் லைட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்படி ஜிஞ்சர் கார்லிக் நல்லா பேஸ்ட் பண்ணுவோம். சரி, ஜிஞ்சர் கார்லிக் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மெல் போடுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கோம். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி சின்ன வெங்காயம் எப்படி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எதுவுமே நல்லா ஃப்ரை பண்ணணும். மசாலா அரைச்சிடும். அரைச்சி அப்படியே ஆயிலில் ஆட் பண்ணணும். பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மசாலாவை ஆட் பண்ணி லைட்டாக ஆயில் பள்ளிப்பாளையம் சிக்கன் குழம்பு ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பள்ளிப்பாளையம் சிக்கன் குழம்பு.